அதற்கு பிறகு 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, என் அடியார்களுக்கு ஒரு மிகப்பெரிய கை சேதம். ஏன், மா யஅதீஹிம் ரசூலின் இல்லா கானூபிஹி யஸ்தஹஸியும், எந்த தூதர் அவர்களுக்கு வந்தாலும் அவர்களை இவர்கள் கேலி பேசுகிறார்கள். தூதர்கள் அவனுக்கு சத்தியத்தை விலக்கி சொல்றதுக்காக வேண்டி தூதர்கள் அனுப்பின அந்த தூதர்களெல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அடியார்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கை சேதம் என்று அல்லாஹ் 30வது வசனத்தில் சொல்கிறான். இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது திருக்குறானை நீங்கள் நிறைய பார்க்கலாம், எல்லா இறை தூதர்களுமே கேலி செஞ்சுருக்கிறாங்க. கேலி செய்தல்னா நம்பிக்கொண்டு கேலி செய்வதல்ல, இறை தூதர்களை நம்ப மறுத்து அதன் விளைவாக அவர்களை கேலி பேசுறது, கிண்டல் பேசுவது. இது எல்லா சமுதாய மக்களுமே செஞ்சாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள செஞ்சாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு சில பேர் தான் ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான மக்கள் ஏற்றுக்கலை. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நூஹ் நபிக்கு தெரிவிச்சிட்டான், நான் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன், நீங்கள் ஒரு கப்பலை தயார் பண்ணுங்கள், நீங்களும் உங்கள் நம்பிக்கை கொண்ட மக்கள், உங்கள் மகன் வரமாட்டார், உங்கள் மனைவிலாம் வரமாட்டாங்க, மற்ற எல்லாரும் அதில் போங்க, நம்பிக்கை கொண்ட மக்கள் நீங்கள் அந்த கப்பலில் போங்க என்று அல்லாஹ் சொல்லி கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த கூட்டத்துக்கு தெரியாது, இப்படி ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட போகுது, அதுக்காக வேண்டி தான் கப்பல் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இந்த நூஹ் நபி கப்பல் தயாரிக்கிறத பார்க்கும்போதெல்லாம் இங்கே கிண்டல் பண்ணுறது. ஓ குள்ளமா மர்ற அழகி மலகும் மின் கௌமிஹி, அவருடைய சமுதாயத்தார்கள் இவர்களை கடந்து செல்லும் போது சஹிரூ மின்ஹும், இதை பார்த்து கேலி பேசுகிறார்கள். அப்போ நூஹ் நபி பதில் சொன்னார், பதிலடியாக சொன்னார், இன் தஸ்கரு மின்னா ஃப இன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரு, நீங்கள் எங்களை பார்த்து கேலி பண்ணுறீங்களா, நாங்கள் உங்களை பார்த்து கேலி செய்யக்கூடிய ஒரு நாள் வரும், அப்போ நாங்கள் உங்களை கேலி பேசுகிறோம். இது 11வது அத்தியாயம் 38வது வசனத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். கப்பல் செய்கிறத பார்த்து, என்ன தண்ணியே இல்லை, எங்கே கப்பல் செஞ்சு என்ன எங்கே பண்ண போகிறாங்க, எதுக்கு கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்த கப்பல் எங்கே போக போறீங்க இப்படின்னு கேலி பேசுகிறது. அவங்க கண்ணுக்கு ஒன்றும் தெரியல தானே, அவர்கள் கண்ணுக்கு அவங்களுடைய கண்ணுக்கு என்ன விளைவு ஏற்பட போகிறது என்பது தெரியாத நிலையில் கேலி பேசுகிறாங்க. அப்போ நூஹ் நபி பதிலடியாக கொடுக்குறாரு, நல்லா பேசு, என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்க, திருப்பி நான் உங்களை கேலி பேசக்கூடிய நாள் வரும், அப்போ நாங்கள் கேலி பேசுவோம் என்று அவர்கள் சொன்னதாக திருக்குறளில் பார்க்கணும். இது நூஹ் நபிக்கு மட்டுமில்லை, எல்லா இறை தூதர்களுமே இது போன்று வசை சொற்களால் கேலி பேசியிருக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக் மா அத்தல்லதீன மின் கப்லிஹிம் மின் ரசூல் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன், எந்த தூதர் இவ்விடத்தில் வந்தாலும் அவர்களை பார்த்து சூனியக்காரன் என்றோ பைத்தியக்காரன் என்றோ சொல்லாமல் இருந்ததே இல்லை. கேலி பேசக்கூடிய வகையிலையும் இறை தூதர்களை பழிச்சு பழிக்கக்கூடிய வகையிலையும் இவங்களாம் யார் சூனியக்காரர்கள், இவங்களாம் யார் பைத்தியக்காரர்கள் அப்படின்னு எல்லா இறை தூதர்களையும் சொன்னாங்க. இது 51வது அத்தியாயம் 52வது வசனத்தில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ் பதிலடியும் கொடுத்தான். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு சமுதாய மக்களும் தத்தமது இறை தூதர்களை கேலி பேசினாங்க, பல வார்த்தைகளில் கேலி பேசினாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. அந்த கேலி பேசுதலையெல்லாம் அல்லாஹ் அப்படியே விட்டுக்கிட்டு போயிடலை. இறை தூதர்கள் பொறுமையாக ஏற்றுக்கொண்டாலும் கூட நூஹ் நபி பதிலடி கொடுத்தார்கள் என்பதை பார்க்குறோம். பல இறை தூதர்கள் சார்பில் அல்லாவே பதிலடி கொடுத்துடலாம். இப்போ ரசூல்லாவுக்கும் அல்லாஹ் பதிலடி கொடுத்தான், நபியல் நாயகத்தை பார்த்து சூனியக்காரன்னு சொன்னதுக்கெல்லாம், இன்னும் உங்களை பார்த்து சூனியக்காரங்கிறான், சூனிய வைக்கப்பட்ட ஆளுங்கிறான். ஓ கால வாலிமூன் இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியம் வைக்கப்பட்ட நபர்களைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரன் சொல்கிறான். இப்படி உங்களை பார்த்து யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறானோ, கேலி பேசிக் கொண்டிருக்கிறானோ, விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறானோ அவன்லாம் யாரு, அநியாயக்காரன். அல்லாஹ் இறை தூதர் சார்பில் இறைவன் பதிலளிப்பதை நீங்கள் பார்க்கலாம். 25வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் நபியல் நாயகத்தை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் அல்லவா, அதுக்கும் அல்லாஹ் பதிலடி கொடுத்தான். சும்மாலாம் ஏற்றுக்கிட்டு போகலை, ஏன் இறை தூதரை பார்த்து நீ பைத்தியம்னு சொல்றியா, வாடா நீ அல்லாஹ் சவால் விடுறான். குல் நபியா, அந்த மக்களெல்லாம் கூப்பிடுங்க, உங்களை பார்த்து எவன்லாம் பைத்தியக்காரன் சொன்னாலும் அவனையெல்லாம் கூப்பிடுங்க. இன்னமா அழுது கும்பி வாஹிதா, உங்களுக்கு நான் ஒன்றைத்தான் போதிக்கிறேன்னு சொல்லுங்க, எல்லாரும் வர சொல்லுங்க. அந்த கூமுல் இல்லாஹி மஸ்னா ஓ ஃபுராத், ரெண்டு ரெண்டு பேரா வாழ், ஒத்த ஒத்தையா வாழ், மூணு பேரா சேர்ந்துக்கிட்டு வாங்க, சும்ம தத்தஃபக்கரு, பிறகு நன்றாக ஆய்வு செய்து பாருங்கள், மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னான், உங்கள் தோழர் முகம்மதற்கு பைத்தியக்காரத்தனத்தில் துளியும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், இவனுக்கு இவனை பைத்தியக்காரன் விட்டு போயிட்டே இருக்கிறான், கூப்பிடுங்கிறான்ல. உங்களை பார்த்து எவன்லாம் பைத்தியக்காரன் சொன்னானோ அவனுக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், வாடா ரெண்டு பேரை வா, மூணு பேரா வா, ஒருத்தோத்தியா வர்றதா இருந்தால் வா, வந்து என்னை செக் பண்ணு, நான் பைத்தியக்காரனா இல்லையாங்கிறது நீ செக் பண்ணி தெரிஞ்சிக்கன்னு சவால் விட சொல்லியிருக்கிறான். பைத்தியக்காரன் என்று சொன்ன விமர்சனத்தை அல்ல கேலிய அல்ல ஏற்றுக்கொண்டு போகல, அதுக்கு பதிலடி கொடுக்க சொல்லிடுறான். எப்படி பதிலடி கொடுக்குறாங்க, மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னான், உங்கள் தோழருக்கு பைத்தியக்காரத்தனத்தில் சிறிதளவும் இல்லை,
பைத்தியக்காரராக இல்லைன்னு கூட அல்லாஹ் சொல்லலை. அது மற்ற வசனங்களில் அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வது என்ன? பைத்தியக்காரராக இல்லை என்று அல்லாஹ் சொல்லாம மாபி சாஹிபிக்கும் மின்ஜின்னா, பைத்தியக்காரத்தனத்தில் சிறிதளவும் இல்லை, கொஞ்சம் கூட கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்குலாம் இருக்குது. இப்போ பொதுவாக எல்லா மனிதர்களையும் எடுத்துக்கொண்டால் பைத்தியக்காரத்தனத்தில் பெர்சன்டேஜ் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இந்த மென்டலுடைய தன்மை இருக்குல்ல, அதுக்காக என்னடா உட்கார்ந்தது குத்தமாக நம்மளையும் மென்டல் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டாங்கன்னு நினச்சிடாதே. இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். பெர்சன்டேஜ் வேணால் கொஞ்சம் முன்ன இருக்கலாம், எனக்கு கம்மியாக இருந்து உங்களுக்கு கூட இருக்கலாம். இதை சொன்னால் கோச்சிக்குவியே, ஓ அவருக்கு கம்மி நமக்கு கூட, உங்களுக்கு குறைவாக இருந்து எனக்கு கூட இருக்கலாம். பெர்சன்டேஜில் கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்குமே தவிர எல்லாருக்குமே இருக்கும். அது எப்போ வெளிப்படும்? அனைவரோடும் சேர்ந்து இருக்கும் போது நமக்குள்ள பைத்தியக்காரத்தனம் வெளிப்படாது. நம்ம கிட்ட இருக்கிற பைத்தியக்காரத்தனம் இருக்கல, அந்த ஜின்னத்து சிறிதளவு பைத்தியக்காரத்தனம் அனைவரோடும் சேர்ந்து இருக்கும் போது பெரிய அறிவுஜீவி மாதிரி தான் நடந்துக்கும். அறிவுஜீவியே தோத்து போயிடுவான், அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்வோம். ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் தனித்து விடப்பட்டுட்டோம், நீங்கள் நம்ம கிட்ட உள்ள லூசுத்தனம் எல்லாமே வெளியே வரும். நீ அந்த குளிக்கும் போதெல்லாம் பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க? குளிக்கும் போது அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் காட்சிகளில் காட்டுறாங்க, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் ஒரு விதமான பைத்தியக்காரத்தனத்தின் வெளிப்பாடு தான். இது இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலே போதும், அந்த பைத்தியக்காரத்தனத்தில் பெரும்பங்கு வெளிவர ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு வந்திருப்பான், அவனை கண்ணாடி முன்னாடி விடுங்க, போனது ஒரு நாள், ஒரு நாள் அவனுக்கு என்ன கூடிறப்போகுது, ஒரு நாள் அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துடப்போகுது, நின்றுக்கிட்டு அப்படி அப்படிங்கிறது இப்படிங்கிறது நிறைய போட்டோம்ல, நல்லா கரெக்டாக இருக்குது, ஓகே. ஒரு நாள்லேயே அவனுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இப்படி பைத்தியக்காரத்தனம் என்பது கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது, இப்போ தனித்து விடப்படும் போது, அது போன்ற சந்தர்ப்பங்களை நம்மளை அறியாமலே நமக்கு வெளிப்படும். பிரசன்னேஜ் முன்னப்பின் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போன ஆட்களுக்கு தான் நம்ம பைத்தியக்காரன்னு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்றோம். யாரெல்லாம் அந்த 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 தனம், அந்த பைத்தியக்காரத்தனம், லூசுத்தனம் முற்றி போய் விடுகிறதோ அவங்கள நம்ம பைத்தியக்காரன்றே முத்திரை குத்திடுறோம். அது முற்றி போகாமல் ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும், கட்டுக்குள்ளே இருக்கும். அல்லாஹ் நபியல் நாயத்தை பற்றி சொல்லும்போது, என் நபியை பார்த்து நீ பைத்தியக்காரங்கிறியா? மாபி சாஹிபிக்கும் மின்ஜின்னா, உங்கள் இந்த தோழருக்கு பைத்தியக்காரத்தனத்தில் கொஞ்சம் கூட கிடையாது, உனக்கு இருக்குது லூசுத்தனம், அந்த லூசுத்தனம் கூட என் நபிக்கு இல்லைடா அப்படிங்கிறான். அல்லாஹ் அவ்வளோ தெளிவாக பதிலடி கொடுப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து 34:46 அதே போல் நபிகள் நாயகத்தை பற்றி இன்னொரு கேள்வியும் பேசுனாங்க, விமர்சனம் பண்ணாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னாங்க. நபியே உங்களை பார்த்து என்ன சும்ம தவல்ல அன்ஹும், நபிகள் நாயகத்தை விட்டு அவர்கள் சென்றார்கள், ஓ காலும் அல்லமுன், இவருக்கு யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிற விமர்சனத்தை 44:14 அப்படியும் கேள்வி பேசுனாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்து இவருக்கு யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க, இவர் வந்து இவராக வந்து பேசலை, இவராக செய்யலை, இவர் யாரோ சொல்லி கொடுத்து அவர் தான் அவர் சொன்னதை இவர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அல்லாஹ் பதிலடி கொடுக்குறான். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்? உலக்கது நாளமும், நமக்கு நல்லா தெரியும், அன்னஹும் யகூலூன், அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா யு அல்லிமுஹு பஷர், இவருக்கு ஒரு மனிதர் தான் கற்றுக் கொடுக்கிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். லிசான் உள்ளதி யுல்ஹிதுன இலைஹி அஜமியுன், எந்த மனிதரோடு இவர்கள் இணைத்து பேசுகிறார்களோ அவன் அந்நிய மொழி பேசுகிறவன். வஹாதா லிசானுன் அரபியும் முபின், ஆனால் இந்த குர்ஆன் தெளிவான அரபி மொழியில் அல்லவா அமைந்திருக்கிறது. லூசு பயில யாரை நீ இணைச்சி சொல்றி, அவனுக்கு அரபி தெரியணுமா? இல்லை, அல்லாஹ் கேட்குறான். ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறான்னு சொல்கிற, ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறான்னு நீ எந்த ஆளை சொல்றி, அவனுக்கு அரபி தெரியுமான்னு பார்த்தா அரபியே தெரியாது, அவன் பிற மொழி பேசக்கூடியவன். ஆனால் இந்த குர்ஆனோ, முஹம்மது சொல்கிற இந்த குர்ஆன் தெளிவான அரபி மொழியில் அமைந்திருக்கிறது. இந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை பாருங்களேன். இந்த அறிவு இல்லாமல் உங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறான், கேள்வி பேசிக் கொண்டிருக்கிறான் பாருங்களேன் என்று அல்லாஹ் பதிலளிப்பதை சூரத்து நஹல் என்கிற அத்தியாயத்தில் 103 நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படியாக எல்லா இறை தூதர்களையும் ஒவ்வொரு சமுதாய மக்கள் கேள்வி பேசத்தான் செஞ்சாங்க. அது அல்லாஹ் சொல்றியா, ஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாயகத்தீஹிம் ரசூல், எந்த ஒரு தூதர் வந்தாலும் அதை அவர்கள் கேள்வி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இறை தூதரை போய் கேள்வி பேசுகிறாங்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்வதை பார்க்கலாம். இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ளணும்? பிரச்சார களத்திற்கு வரும்போது எப்படி இறை தூதர்கள் எல்லாம் கேலி செய்தார்களோ அது போல நம்மையும் கேலி செய்யத்தான் செய்வாங்க. யார் யாரெல்லாம் மக்கள் மத்தியில் சந்திச்சு மக்களை பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான பட்ட பெயர்கள் எல்லாம் சூட்டி கொண்டு நாம் சொல்கிற பிரச்சாரம் யாருக்கு கடுப்பை ஏற்படுத்துகிறதோ வெறுப்பை ஏற்படுத்துகிறதோ, யார் இந்த பிரச்சாரத்தினால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்களை கேலி பேசத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளணும், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்.
அதை ஏற்று அவர்களை வென்றெடுக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர கேலி பேசிவிட்டார்களே என்று பொங்கி எழுந்துவிடக்கூடாது. எல்லா இறை தூதர்களுக்கும் அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ளணும்.